ஆறு வருஷம் இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது போய் சொல்லிருக்கானா இல்ல திருடி இருக்கானா? சேச்சே, உனக்கு மூளை தான் கொஞ்சம் கம்மியே தவிர வேற எந்த குறையும் இல்ல. அப்புறம் ஏங்க, நான் எடுத்துட்டு வந்த மாலையில இருக்கிற மணி எல்லாம் எண்ணி பாக்குறீங்க? நான் எடுத்துட்டு வரும்போது மணி எல்லாம் நான் திருடிட்டேன் மேல சந்தேகம் பண்றீங்க? அடக்கடவுளே, மணியை எண்ணி பாக்கலாமா? ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மந்திரத்தை எவ்வளவு தூரம் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குது. கணக்குக்காக இத உருட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிஜமா? சத்தியமா? என் மேல சந்தேகம் இல்லையே? இல்ல இல்ல, போய் வேலைய பாரு. அதோ வராரு, அவருதாமா கவுண்டர். இவர்தான் என்ன எடுத்து வளர்த்தப்பா. அது அவர் பொண்ணு. உன்னை காணோன்னு அழுதுட்டு இருந்தா இவர்தான் அப்பா என்ன காப்பாத்தினாரு. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. கவுண்டர்னு சொன்னதுனால கோயம்புத்தூர் ஜில்லாவோட எல்லா ஜில்லாவிலையும் ஊர் ஊரா தேடிட்டு இருந்த. நீ தப்பு பண்ணிட்ட, கோயம்புத்தூர் ஜில்லாவில் மட்டும் தேடி இருக்கணும். ஆமா, இப்ப மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா? அது அதான்ப்பா, இந்த ஊர்ல பொண்ண காணும்னு ஒரு கவுண்டரு நாயா பேயா அடைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஊர் பேர் வேலங்குடின்னு சொன்னாங்க. ஒரு பாச நேச கொஞ்சம் கூட இல்லாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறியே. ஓ, நீ ஒரு மோசமான ஆடியா? எனக்கு ஐயா பாசம் இல்ல, வண்டி வண்டியா பாசத்தை வச்சிருக்கியா? பொசுக்குன்னு பொண்ண பார்த்தோன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மகளே ராஜாத்தி, மக்கிரி மாதிரி என் பொண்ண தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு கோடி கும்பிடு. கும்பிடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். யோ, உன் பொண்ண வளர்த்ததுக்கு இதுவரைக்கும் 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊர் ஊரா சுத்தின வகையில 13,000 ரூபாய் செலவாயிருக்கு. இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் 94,000 ரூபாய் செலவாயிருக்கு. அதை கொடுத்துரு, நான் ஊருக்கு போறேன். ஓ மக்ரி, இது பக்ரி, அநியாய வட்டியாது. ஏயா வேட்டி வைக்கிற? நோட்டு வச்சிருக்கேன். நோட்டு வைக்கிற இடமா அது? வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன். உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க. இது நோட்டா? இது எங்கேயோ கீழே கடந்து பொறுக்கி வந்திருக்கான். ஓ துண்டு மிஸ், எனக்கு இருக்கிறது 4 ஏக்கர் நிலம், 2 மாடு 3 கோழி. இத வித்து உனக்கு வட்டி பணமா கொடுத்துட்டு நான் என் பொண்ணு தெருவில் போய் நிக்கிறதா ஐயா? அப்பா, ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்ன? இவனே இவன் மகளை அடிச்சு புணமாக்கிட்டுமா? என்னப்பா, அவங்களோட ரொம்ப பாசமா பழகிட்டேன், பிரிய மனசு வரல. இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க. இவ பிரம்மாதமா சமைப்பா, அவரு நல்ல ஆடு மாடு மேய்ப்பாரு. அவங்க இங்கே இருந்து வேலை பார்க்கட்டுமே, நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம். இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம், ஆனா இவனை நம்பி ஆட்டை அனுப்ப முடியாது. கொஞ்சோண்டு உப்ப கையில் எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானே. இருந்தாலும் என் பொண்ண புத்திசாலித்தனமா நீ வளர்த்திருக்கிற, அதனால நீ இங்கேயே இரு. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, தங்கச்சி பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் 2 நிமிஷம் இரு? அடிச்சு போட்டுருவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி. சந்தோஷம் தானே? சாமி, சிஷ்யா, இந்த அருள் வாக்கெல்லாம் நீங்க எதுல சொல்றீங்க? வாயிலதான். ஆஹா, இந்த மாதிரி தத்துவத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை. இதெல்லாம் எனக்கு எப்ப கத்து கொடுக்க போறீங்க? நீ என்கிட்ட சிஷ்யனா சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? சுமார் 7 வருஷம் ஆகுது. நான் என் குருநாதர் கிட்ட 100 வருஷம் இருந்தேன். அப்புறம்தான் ரகசியத்தையே சொல்லி கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? 555. 555? ஏதோ சிகரெட் நம்பர் மாதிரி இருக்கு. என் சொந்த ஒரு புகையில வட்டி. தேவையில்லாம பேசினா அப்புறம் விரட்டிடுவேன், விரட்டி. ஆமா, யார் அது போறது? நம்ம பெரிய பண்ணையில வேலை பாக்குற சின்னையா. என்ன மதிக்காமலே போறான்? பெரிய பண்ணையில வேலை செய்யற திமுறா. கூப்பிடாவன. ஏ சின்னையா,
ஏகப்பட்ட வேலை அந்த கவலையில உங்களை கபடிக்காக போயிட்டு சாமி. கவனிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு முன்னால பீடி குடிச்சிட்டு போனியே, உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? அதத்தான் நான் சொல்லிட்டேன்ல. அப்ப சரி, நல்ல இன்னைக்கு யாரு மூச்சுல முழிச்சுனோ தெரியலையே. சாமி நல்லாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ? அப்பா ஐயா, சாமி நல்லாருன்னு சொல்லும் போதே நினைச்சேன் கை ஓட்ட இப்படி ஏதாவது ஒண்ணு போகும்னு எனக்கு தெரியும். அப்பா அண்ணே, அண்ணே தம்பி, அண்ணே தம்பி, அண்ணே தம்பி, அண்ணே தம்பி, அண்ணே எப்பண்ணே ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதாண்டா பஸ்ல வர்றேன். ஆமா, நீ சௌக்கியமா இருக்கிறியா? இருக்கண்ணே. என்ன இப்படி அழைச்சிட்டீங்க? வேலை ரொம்ப அதிகம்டா. வியாபாரம் வர வர எக்கச்சக்கம் ஆகுது. கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. தம்பி நீ எனக்கு உதவிக்கு வந்துடுறியா? இல்லண்ணே, இங்க இருக்கிற நிலத்தை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்ப நானே பாத்துக்கிறேன். டிராக்டர் வாங்கி போட்டுரு. சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணாமலை நாசமா போ, நாசமா போ. இது யாரு? என் ஒண்ணு விட்டு அண்ணன். ஏன் ஒண்ணு விட்டீங்க? அதுக்கு மேல முடியலீங்க. தண்ணி மலை தமிழ் மேல உள்ள பட்டதல்ல. தமிழ் மலைன்னு பேரை மாத்திக்கிட்டாரு. ஊர்ல பெரிய வியாபாரி. பார்த்தாலே தெரியுத. அண்ணன் தம்பி நீங்க பார்த்தா தெரியல. மடையா, தலைய பார்த்தா தெரியல. இப்படி வழுக்க இளநீர்ல கூட கிடையாது. ஆமா, திருவாய் மலர்ந்து நாலு நல்ல வார்த்தை சொல்லி அண்ணனை வாழ்த்துங்க சாமி. நாசமா போ, குட்டிச்சவரா போ. ஏயா, அப்புறம் தெரியும். அடுத்த வாரம் புரியும். யாரா நாசமா போ, நாசமா போன்னு திட்டா அவரை போய் கும்பிட்டு இருக்கியே? நான் மட்டும் இல்லனே, இந்த ஊரே அவரை சாமியா மதிக்குது. அவர் ஒருத்தரை பார்த்து நாசமா போ அப்படின்னு சொன்னா நல்லதாயிடும். நல்லான்னு சொன்னா அவ்வளவுதான், அவன் நாசமா போயிடுவான். அதனாலதான் அவர் வாய்க்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆடு மாடு கோழி பாலு தயிர்னு கொண்டு போய் காணிக்கையா கொட்டுறாங்க. இப்படி ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து உங்களை எல்லாம் சுழண்டிக்கிட்டு இருக்கிறான். இப்பவே போய் அவன் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்க போறேன். அவன் போலி சாமியாருங்கிறத நிரூபிக்க போறேன். என்ன சாமி, ஏட்ல என்ன போட்டிருக்கு? கபில் தேவ் ஏன் இன்னும் செஞ்சு அடிக்கலன்னு போட்டிருக்கு. இப்ப கிரிக்கெட் எல்லாம் ஏட்லயே வர ஆரம்பிச்சிருச்சா? சும்மா இருக்கியா? வெத்தலையில இன்னும் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவு. வேண்டாம் சாமி, ஏற்கனவே உங்களுக்கு வெந்த நாக்கு, அப்புறம் அந்த நாக்காயிட போகுது. உங்க வாயிலிருந்து சரியான வார்த்தையே வர்றதில்ல. ஏ செங்கோடா, என்கிட்ட நீ ஏழு வருஷமா சிஷியனா இருக்க, இது கூட உனக்கு புரியல? நீங்க தான் ஒண்ணுமே சொல்லி தரலையே. சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ போய் எனக்கு எதிராக கடை போட ஆரம்பிச்சிருவேன். அப்ப எப்பதான் சொல்லி தர போறீங்க? நீ நாசமா போனதுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். என்ன ரத்ன சபாபதி, சௌக்கியமா? என்ன தைரியம், உங்க பேரை சொல்றாரு? ஏன் சொல்லக்கூடாதா? மகனே, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? யோ, நான் உனக்கு மகனா? நீ இந்த ஊர்ல செய்த பித்தலாட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன், கண்டிச்சுட்டு போலாம்னு வந்தேன். பித்தலாட்டமா? நானா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? எல்லாரையும் மூட நம்பிக்கையில பயமுறுத்தி வச்சிருக்கிறியே, அத சொல்றேன். எங்க நீ நல்லாருன்னு சொல்லி புடுவியோன்னு எல்லாரும் பயந்து கோழியிலிருந்து ஆடு வரைக்கும் குழந்தைக்காயிலிருந்து கத்திரிக்காய் வரைக்கும் உனக்கு கொண்டு வந்து குட்டுறாங்களே, அது ஒரு வகையான சுழண்டல். தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். பாலையும் பருப்பையும் கொடுத்துட்டு சங்க தமிழ லஞ்சமா கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? அவன் தமிழத்தானியா கேட்டான். உன்ன மாதிரி ஆடு கோழி பைத்தியக்கார இல்லதா? எனக்கு ஈரோட்ல ரெண்டு ஜவுளி கடை இருக்குது, பொள்ளாச்சியில பத்து பால் மாடு இருக்குது. எல்லாம் என்னுடைய உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. எங்க சொல்லு பாக்கலாம்? என்னமோ நீ நல்லா நாசமா போயிடுவாங்களா, நாசமா போனா நல்லா ஆயிடுவாங்களா? யாருகிட்ட காது குத்துற? என்னடா ரொம்ப பேசுற? இதுவரைக்கும் சாமிய யாரும் பேசி கூப்பிட்டது இல்ல, நீ பேசி கூப்பிட்டதும் இல்லாம வா போன்னு மரியாதை இல்லாம பேசுற?
இன்னும் கொஞ்சம் போனா வாடா போடாம போல இருக்க. போடா சும்மா இருக்கியா? அவன் வாயை கிளறி விட்டுட்டிய. சும்மா எல்லாம் அவன் நல்ல நேரம். எனக்கு நேரம் நல்லாட்டா இருக்கு. இனியோட உன் சாயம் வெளுக்க போகுது. எங்க என்ன வாழ்த்து பார்க்கலாம் மகனே? என்ன இந்த வழுக்க வழுக்குது மகனே? நீ நல்லாரு, சௌக்கியமாரு, அமோகமாரு. உன் துணிக்கடையில லட்ச லட்சமா லாபம் கிடைக்கும். நீ வச்சிருக்கிற 10 பசுமாடு 100 ஆகும், 1000 ஆகும். அமோகமாரு, நீ நல்லாரு. போயிட்டு வா. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நல்லாத்தான் இருக்க இருப்ப. என்ன சாமி இது வம்பு? ஊரை விட்டு ஊர் வந்து உங்க அருமை தெரியாம மூணு மூட்டை சாபத்தை வாங்கிட்டு போறானே. நீங்க ஒரு வாட்டி நல்லாருன்னு சொன்னாவே பூத்த மரம் பட்டு போகும். இவனை இத்தனை வாட்டி நல்லாருன்னு சொல்லுக்குறீங்க, என்ன ஆக போகுதோ? நானா தேடி போயா அந்த நல்ல வார்த்தையை சொன்னேன். அவனா விரும்பி வாங்கிட்டு போறான். இதைய மாத்த யாரால முடியும்? நீ சொன்னாம தடவு. ஓ அத்தை பையனை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற. ஆமா சாமி. பெரிய பண்ண பாலுவ கட்டிக்க விருப்பம்னு சொல்ற. ஆமா சாமி. கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாசமா போ, குட்டிச்சவரா போ. இப்பதான் உங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக என்ன கூப்பிட வந்தான். நான் பாத்துக்கிற மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு போ. நாசமா போ, குட்டிச்சவரா போ. சாமியோட வாயால நாசமா போன்னு கேட்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்து குறைய சொல்றோம். உன் பேர் என்ன? பொன்னி. பொன்னி, உனக்கு ஏதாவது குறை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்களே, நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சாமி, நாங்க வரோம். எனக்கு பதிலா நீ அருளாக்கு கொடுக்கறியா? நல்லாரு சாமி. புரியுது இல்ல? நாசமா போ. இங்க என்ன நடக்க போகுது பாரு. கொண்டசாமி, எங்க அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கான். அதுக்கு நீங்க தான். ஒரு கெட்ட நாளா பார்த்து ஒரு கெட்ட நேரத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். எதுக்கு சோழியை போட்டு பாருங்க. என்னங்க வீட்டை அசிங்கப்படுத்துறீங்க? அமைதியா இரு. தமுக்கா நினைஞ்சிருக்கா பாரு, எடுத்து காய போடு. என்னங்க சாமி இது? கருமா மூணு விழுந்திருக்கு, அடுத்து நாலு தான். எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருக்கியா? விட்டா 1, 2, 3, 100 வரைக்கும் சொல்லுவ போல இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கெட்ட நேரம். என்ன சாமி சொல்றீங்க? அக்கா சும்மா இரு, அவர் அப்படி சொன்னா நல்ல நேரம்னு அர்த்தம். அப்படி என்ன கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான்? போட்டு பாத்துருவோம். ஏன் இதுக்கு முன்னால போட்டது சரியில்லையா? சும்மா இருக்கப்பா, மத்து தீர்த்து வரலாம்ப்பா. குறி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா 100 வருஷம் ஒன்னு சேராம நாசமா போயிருவாங்க. மரும வந்த வேலையில மாமியாரு, அதாவது உங்க அக்கா, 3 மாசத்துல நல்லா ஆயிருவாங்க. அப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சொல்றீங்களா? அதே அதே. நல்ல வேலை சாமி, முதல்லயே சொன்னீங்க. நல்ல ஜாதகத்துல பிறந்தவளா இருந்தா 8 வயசுல காணாம போவாளா? நான் மண்டைய போடுறதுக்கு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண. ஏ மகனே என்றா? அக்கா அவசரப்படாத, சொந்தம் விட்டு போயிட கூடாதுக்கா. டேய், நான் மண்டைய போடுறதுக்கு அப்புறம் சொந்தம் என்னடா சொந்தம்? பாடா பாடா. அம்மா, ஏமா யாசை குறுக்க நிக்கிற? நான் ராஜாத்தி மேல உயிரே வச்சிருக்கேன். உனக்கு தான் 50 வயசு ஆயிருச்சு இல்ல, எப்படியும் போறது போக போற. அதுல கொஞ்சம் முன்ன பின்ன போனா என்ன? என்னடா சொன்ன? அத்தை, மச்சான கட்டிக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நீ மண்டைய போட்டாலும் பரவாயில்ல, உன் புள்ளிய நான் நல்லா பாத்துக்கிறேன். அடச்சி ஓடுகாலி, நீ எனக்கு மருமகளை வரவும் வேண்டாம், நான் மண்டையை போடவும் வேண்டாம். டேய், நான் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன்டா. உனக்கு கர்மாதி பண்ணிட்டு தாண்டா நான் மண்டை போடுவேன். ஏச்சே போடா போடா. அடடா, அம்மா புள்ளனா இவங்க மாதிரி தான் இருக்கணும். யாரு முன்னாடி போறதும் போட்டியே வைப்பாங்க போல் இருக்கு. நல்ல வேலை இந்த கல்யாணம் நின்னது ஒரு வாய்க்கு நல்லதுதான். சாமி நமஸ்காரம். சாமி நாசமா போ, நாசமா போ. கருப்பரே, அப்ப நான் வரட்டுமா? இப்ப நீங்க புறப்படுங்க, வேற மாப்பிளை பார்த்து சொல்லி அனுப்புறேன். அப்ப நானும் வரட்டுங்களா? தேங்காய் வச்சுட்டு போடா. வைக்கிறதுக்கு தான் வாங்க. ஓ ஓ, நீங்களே கூப்பிட்டு உங்க பையனுக்கு என் பொண்ணை கேட்டதை பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். பொண்ணை கொடுக்க மாட்டீங்களா? ஏன்? என் பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போய் இப்பதான் கிடைச்சு 1 மாசம் ஆகுது. உடனே உங்க பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா நீங்க பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. மறுபடியும் என் பொண்ணை பிரிய எனக்கு இஷ்டம் இல்ல. அண்ணே, அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை நாம வீட்லயே வச்சுக்க முடியுமா? அதுக்காக வெளியில துரத்த முடியுமா? நம்ம உள்ளூர்லயே ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா அப்பப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துக்கலாம். மாமா, உங்க பொண்ணை நீங்க பிரிய மாட்டீங்க, அவ்வளவுதானே? நீங்களும் மெட்ராஸ் வந்து எங்க வீட்டுல இருக்க வேண்டியதானே? அண்ணே, இது ரொம்ப நல்ல யோசனை. என்ன அதுக்கேண்ட நோண்ற? அப்புறம் என்ன, இப்ப சம்மதம் தானே? சம்மதம் தான், ஆனா இவெல்லாம் கூட வருவானே பரவாயில்லையா? ஏங்க இவர் யாரு? என் அண்ணங்க.
தம்பிங்க? தம்பியோ அண்ணனோ யாரு வந்தாலும் சரி, எங்க வீடு கடல் மாதிரி படுத்து உருளலாம். கடல்ல கோமணத்தை கட்டிட்டு குதிச்சிருவாங்க. குதிக்கட்டுமே, குதிச்சா என்ன? நீங்க பொண்ணு உடுப்பீங்கல்ல, குடுத்த மாதிரி தாங்க. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். பண்ணிக்கங்க. என்னங்க எழவு, பொண்ணு என்ன வரல? சீக்கிரம் தாலிய கட்டினா சாப்பிடலாம்ல. எழவு பசிக்குதுங்க. அறிவு கட்டவன யாரையா நீ? இந்த ஊர் தான். இந்த ஊரா? இந்த மாதிரி ரெண்டு மூணு வச்சிருக்கியா? போட்டுக்கிட்ட அலையுங்களே சோத்துக்கு. சோம்பேறிங்க. கல்யாண வீட்டுல பேசுற பேச்சாயா எழவு எழவுன்னு? பசிக்குதுங்க. பசிச்சா போய் ஹோட்டல்ல சாப்பிடு. இங்க வந்து இளவு இளவுன்னு பேசிக்கிட்டு இருந்தா பல்ல உடைச்சிருவோம். நடந்து போ, தெம்பு இல்ல. தெம்பு இல்லனா போய் படியா, சாப்பிட்டு தூங்குறேன்னு சொல்லுவாங்க. இவன் ஒரு சவங்க போய் போல் இருக்கியா, பேசிக்கிட்டே இருக்கிறான். வாங்க சாமி. வணக்கம். வணக்கம். உட்காருங்க சாமி, உட்காருங்க. அப்பா, இந்த காலத்துல சீட்டு கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு. சாமி, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு. எல்லாரும் நாசமா போங்க, நாசமா போங்க. ஆசீர்வாதம் கொடுத்துருவேன் சாமி. நீங்க பொண்ணு வீட்டுக்காரா மாப்பிள்ள வீட்டுக்காரா? ஐயர் வீட்டுக்காரன். சும்மா ஐயா. எப்பா வேண்டா, இந்த ஊருக்காரங்கிட்ட வாய குடுக்கறேன். என்னப்பா அது, யாரு வாய் திறந்தாலும் இப்படி பேசுறாங்களே. வில்லங்கமான கிராமமா இருக்கும் போல இருக்க. இந்த கிராமம் மாத்திரம் வில்லங்க இல்ல. உங்க அம்மாவும் உன் தம்பியும் யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டு அவஸ்தப்பட போறாங்க. பசிக்குதுங்க. இங்க பிடிக்கிற, இங்க சோறு இருக்குது. அசிங்க பிடிச்ச வச்சு எனக்கு புல்லரிக்கண்டா. இங்க எல்லாம் பிடிச்சா நான் என்ன சொல்றேன், கழுத்து நெரிச்சு கொன்னுரு. நீங்க சொல்லவே இல்லையே. இரு, உனக்கு ஒரு நாளைக்கு அருள் வாக்கு தர்றேன். ஐயோ வேண்டாங்க சாமி. சாமி, நடக்க கூடாது, நடந்து போச்சு சாமி. பெரிய மனுஷபடி நீங்க தான் மன்னிக்கணும் சாமி. அண்ணாமலை, என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காதே. ஏதோ உங்க புண்ணியத்துல நான் நாசமா தான் இருக்கேன். இங்க அடிச்சுக்காதயா, மூச்சு நின்னுட போகுது. விவரம் தெரியாம உங்களோட சவால் விட்டாரு எங்க அண்ணன். இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காரு, நீங்களே பாருங்களேன். அண்ணே அண்ணே வாங்க. சாமிய பார்த்துவே எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு என்ன புண்ணியம். பேசாம சாமி கால வந்து விழுங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நாடோடி மன்னன் டபுள் ஆக்சன். என்னது, மண்புழுவை ரெண்டா வெட்டி போட்டாத்தான் ரெண்டும் பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்னை யாராவது ரெண்டா வெட்டி போட்டாங்களா? ரெண்டு பேரா வந்து நிக்கிறீங்க? இல்ல சாமி, இதுதான் என் அண்ணன் தமிழ் மலை. ஆமா சாமி, உங்க அருமை தெரியாம உங்களுக்கே சவால் விட்டேன். என் துணிக்கடை போச்சு, என் பசு மாடுக போச்சு, என் உடம்பு போச்சு. அடிய அறியாம செஞ்ச பழைய மன்னிச்சு உயிர் பிச்சு தாருங்க சாமி. அன்னைக்கே சொன்னேன் சாமிய போடான்னு, இன்னைக்கு தமிழ் குச்சி ஆயிட்டேன். அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் வர வாழறீங்க சாமி. ஏ தமிழ் மலை, உனக்காக இல்லைனாலும் என்னை மதிக்கிற இவனுக்காவது உன்னை வாழ வைக்கிறேன். மறுபடியும் உன்னை தமிழ் மலையாக்குறேன். உன்னுடைய துணிக்கடையெல்லாம் நாசமா போகட்டும். மறுபடியும் நீ பால் மாடு வாங்கி பால் கறந்து தயிராக்கி வியாபாரம் பண்ணி நாசமா போ. குட்டிச்சவரா போ, எக்கேடு கட்டாவது போ. எந்த கொம்பாது கொம்பனுக்கும் இப்படி நான் அருள் வாக்கு கொடுத்ததே கிடையாது. தேன்மழை வரேன் சாமி. இந்த எச்சியவே தேன்மழைங்கிறானே, பார்த்தாயா என்னுடைய அருள் வாக்கை? சாமி ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, தீர்த்தம் கொடுங்க. எனக்கு காத காட்டியா? என்ன சாமி காதல ஊத்துறீங்க? ஊரே சுத்தம் பண்றேன். நான் ஒரு வித்தியாசமான சாமி. அடேங்க அப்பா, கிணறு மாதிரி இருக்கு. நாசமா போங்க, நாசமா போங்க. சாமி சாமி கும்பிடுற, சாமி கும்பிடுற. என்னது கோழி முட்டைங்க? நான் என்ன உத்தராச்ச கொட்டை நான் சொன்னேன்? சும்மா ஐயா, என்ன சின்னய்யா, என்ன விசேஷம்? இது பிரசாதங்க, இதுல 100 முட்டை இருக்கு. நீ வெச்ச கோழி பண்ண என்னைக்கு நாசமா போகட்டும்னு நீங்க சொன்னீங்களோ அன்னையில இருந்து என் கோழி ஒவ்வொன்னும் முட்டை போட ஆரம்பிச்சு. கோழி முட்டை போடாம வேற என்ன கண்ணுக்குட்டியா போடும்? அது இல்லைங்க, எங்க வீட்டு கோழி ஒவ்வொன்னும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை விட பெரிய அதிசயங்க, எங்க வீட்டு சேவல் கூட முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. சேவல் முட்டை போடுதா, என்னங்கடா இது? ஆமா சாமி, இன்னைக்கு எங்க வீட்டு திண்ணில ஒரு சேவல் உட்கார்ந்து இருந்தது. அதை விரட்டி அடிச்ச, அதுக்கு அடியில பார்த்தா ஒரு முட்டை இருந்துச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. அது கோழி முட்டை இட்டு இருக்கும், சேவல் வந்து அது மேல உட்கார்ந்து அடகாத்திருக்கு. அதை சொல்றான். ஏன் ஏன் அருள்ல இதெல்லாம் நடக்காதோ? இது என்ன பிரமாதம்! போன வாரம் சேவல் வாயிலேயே முட்டை இட்டுச்சு. கீழே கிடந்த முட்டையை கவ்வி இருக்கும். ரொம்ப நேரம் பேசுன, எல்லாருக்கும் தீர்த்தத்தை காதலதான் ஊத்துன. உனக்கு மூக்கல ஊத்திடுவேன், அப்புறம் தும்மியே செத்து போயிருவேன். சாமி
என்ன சின்னையா? அப்புறம் இவன் நான் பெத்த மகன். நாங்க என்ன இல்லைனா சொல்லுங்க. இவன் இன்னைக்கு பரீட்சை எழுத போறான். உங்க வாயால நாலு கெட்ட வார்த்தை சொல்லி இவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரீட்சை எழுத போற? எழுது எழுது. உங்க அப்பா எனக்கு முட்டை கொண்டாந்து கொடுத்த மாதிரி பள்ளிக்கூடத்துல நூத்துக்கு முட்டை தான் வாங்குவேன். பரீட்சை எழுதி நாசமா போ. கும்பிடா கும்பிடு சாமி. இது என்ன யானை முட்டை? ஓ, உன் தலையா? இங்க கொண்டாந்து தலைய வச்சிருக்கான் பாரு. என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர் சாமி. உங்க அருள்வாக்குல சேவல் முட்டை போடுங்க. இனிமே காலமாடு பால் கறக்கும், அநேகமா புல்லெல்லாம் நெல்லாகும், அமோகமா இந்த ஊரே செழிப்பாடும் போல் இருக்கு சாமி. கிண்டலா? நல்லாரு நல்லாரு சாமி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன சிரிப்பு சம்பந்தி? நானும் பூனையும் பந்து விளையாண்டுமா? அங்க ஒரு கை இல்லாம ரவிக்கு போடாம இப்படி நின்னுதே ஒரு பொம்மை. அத என்ன பண்ணீங்க? பந்துல ஒரே அடி பொம்மை கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஐயோ, என் பொண்டாட்டி ஆசையா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கின பொம்மையாச்சு. தெரிஞ்சா பெரிய ரவலை இல்லையா நடக்கும். அது கிடைக்குது. இந்த முன்மண்டை நினைச்சவன் யாரு? இந்த மண்டையா? உன்ன மாதிரி அவர் ஒரு சம்பந்தி தான். கொஞ்சம் தள்ளுங்க. ஏய்யா, உனக்கு அறிவு இருக்கா? பொண்ண கொஞ்சம் புத்திசாலித்தனமா வளர்க்க வேண்டாம். வந்த 3வது நாளே குடும்பத்தை பிரிச்சு தனி குடித்தனம் போறான்னு சொன்னாலாமே சண்டாளி. நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என் பொண்ணு குடும்பம் நடத்துறா, வந்து கண்ணாடி கழிச்சு பாரியா. நெஞ்சில சவுரி முடி வச்சுக்கிட்டவன் மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன துப்பாக்கியால சுட்டு எனக்கு வாச்ச ரெண்டு சம்பந்தி ரவுடி பயல்களா இருக்கானுங்களே. யார் ரவுடி? இவன் தான் ரவுடி. இல்ல, நான் பொறுக்கி. நீ பொறுக்கினா நான் பேமானி. அதுக்கு மேல நான் கேப்பாரி. சோமாரி. என்ன என்ன இங்க தகராறு? வணக்கம் சம்பந்தி அம்மா. நீங்க வாங்கன்னு என்ன சொல்லலைனாலும் பரவாயில்ல. நான் பொண்ண பெத்தவன், உங்களை ரொம்ப கெஞ்சி கேக்குறேன். அவளை ஒரே ஒருத்தரம் மன்னிச்சிருங்க. ஆமாமா, மன்னிச்சிடலாமா? பெண் பாவம் பொல்லாது, மன்னிச்சிருமா? அது எப்படி சம்பந்தி மன்னிக்கிறது? பெத்த புள்ளைய பிரிச்சு தனி குடுத்துற போறான்னு சொன்ன கழுதிய நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என்னமா சொல்ற? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? வரும்போது துப்பாக்கி கொண்டு வராது, என் தப்பு. உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. யார பாத்துட்டு அடா புட்டாங்கிற? இன்னைக்கு கடாமுட்டா ஆகித்தான் போவடா. என்ன வீணா தகராறு? நான் சொன்ன சொன்னதுதான். 6 மாசம் கழிச்சு உங்க பொண்ணு வர சொன்னேன். இப்ப 1 மாசம் தான் ஆச்சு. இன்னும் 5 மாசம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க. நீ வாமா போலாம். சம்பந்தம் இல்லாம நீ வந்து சாவி கொடுத்து காரியத்தையே கெடுத்துட்டேயா? இந்த பாரு, வழக்கம் போல ஆடுவீங்கள பாலு, அத ஆடி எதையாவது உடைங்க போங்க. சம்பந்தி முன்மண்ட நினைச்சவன கொஞ்சம் நில்லியா? என் ரத்தம் கொதிக்குதியா? போய் டாக்டர் பாரு. கம்மனியா? உனக்கு அறிவு இருக்கா? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன கொஞ்சல் வேண்டி இருக்கு? தலைய தடவற, கண்ணத்தை கிழற, தாவாங்கொட்டைய நசுக்கிற, கொஞ்சம் விட்டா மூக்குல விரல விடுவு போல் இருக்க. யோ சௌரு முடி கவுண்டர், விவரம் தெரியாம பேசாத. அவ யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு மாதிரி. பல்ல புடுங்கிருவேன். நான் தூரத்துல உட்கார்ந்ததுனால நீ என்ன பேசினேங்கறதான் கேக்கல. ஆனா நீ செஞ்ச செய்கையெல்லாம் என் கண்ணால பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ மனுஷனாயா? என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நிறைய இருக்கு. ஆனா அப்ப அவ அரியா பொண்ணு, வெகுளி. அது தலையில கைய வைக்கிற, கண்ணத்தை கிழற, காதுக்குள்ள விரல விடுற. ஏதாவது எசக்க பெசக்கா நடந்து போச்சுன்னா? பொறுக்கித்தனமா பேசாதையா. உன் புத்தியும் நீயும் இங்க பார். என்ன என்ன வேணாலும் சொல்லு, ஆனா உன் பொண்ணு விஷயமா வந்தா அதை மட்டும் பேசிட்டு போ. இடையில என் பொண்ண கூப்பிட்டு இம்ச பண்ணுன அறுவாள் எடுத்தேன்னா எங்கெங்க எதை வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போவேன். ஜாக்கிரத. கர்மம், கடவுள் யார் யார் கூட எல்லாம் நம்மள கோத்து விடுறான். என்னப்பா சொல்ற? சும்மா புலம்பிக்கிட்டு இருந்த. என்னமோ கோர்த்துக்கு இருந்தீங்க. போயா, வாச வழியா போயா. உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க. மாப்பிள, எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? ஓ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சொல்லுங்க மாப்பிள. மாமா, இதை எடுத்து. எடுத்துக்கிட்டேன். இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 2 லட்சம் ரூபாயா? உங்களுக்கு தான். எனக்கா? ஐயோ, ஒட்டு மொத்தமா ஒரே இடத்துல இவ்வளவு பணத்தை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். மாமா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு. என்ன முடிவு? உங்க பொண்ணு நான் டைவோர்ஸ் பண்றதா இருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. பண்ணிக்கங்க. டைவோர்ஸும் பண்ணிக்கங்க, ஐவேஸும் பண்ணிக்கங்க, பைபாஸ் வேணாலும் பண்ணிக்கங்க மாப்ள. உங்க சம்சாரத்தை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க மாப்ள. அந்த பணம் எனக்கு தானே, திருப்பி கேட்க மாட்டீங்களே? அப்ப டைவோர்ஸே பண்ணிக்கங்க.
மாப்பிள்ள பின்னாடியே ஆள் விட்டு அடிப்பீங்களா? இல்ல அப்படி எல்லாம் நடக்குது நாட்டுல அதான். டேய் மக்கிரி மக்கிரி இல்ல பக்கிரி. சரிடா குக்கிரி, இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும், பொட்டி புதுசா இருக்கு. பொட்டி மட்டும் புதுசு இல்லடா, இந்த பொட்டியில் இருக்கிற 2 லட்சம் ரூபாய் பணமும் புது நோட்டு. ஏதன்னே சம்பந்தி அம்மா தூங்கும் போது பொட்டி திறந்து எடுத்து வந்துட்டீங்களா? போடா பேக்கு பையா. நான் ஏண்டா திருண்ணும், மாப்பிள்ளையே என்ன கூப்பிட்டு சந்தோஷமா கொடுத்தாரு. மாப்பிள்ளையா? எதுக்குன்னு? அடே அவர் நம்ம ராசாத்திய டைவேஸ் என்னமோ பண்ண போறாராம், அதுக்காக கொடுத்தாரு இந்த பணத்தை. டைவேஸா? ஆமா. உனக்கு அதெல்லாம் புரியாதான் பேக்கு பையா. இந்த பணக்கார பசங்க கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல் டைவேஸ் போறாங்களே, அது மாதிரி நம்ம மாப்பிள்ள ராசாத்திய கூட்டிட்டு டைவேஸ் போறாராம், சந்தோஷமா போயிட்டு வரட்டுமே. அண்ணே அந்த மாதிரி பொண்டாட்டியோட ஜாலியா வெளியே போறதுக்கு பேரு டைவேஸ் இல்ல அனிமூன். என்னது களிமண்ணா? களிமண் இல்ல அனிமூன், தேன்நிலவு. அதுக்கு பேரு தேன்நிலவா? அப்ப டைவேஸ் என்ன? விவாகரத்து. நம்ம ஊர் பாசியில சொல்லணும்னா அறுத்து கட்டுறது. என்னது அறுத்து கட்டுற குடும்பமா என் குடும்பம்? இப்பவே போறேன், ரெண்டுல ஒண்ணு கேக்குறேன். என் மகளை வச்சு அவன் வாழல, ஒரே வெட்டு தலைய தனியா தூக்கிட்டு வர்றேன். என்ன பண்ண? இல்ல சார், கட்ட வரல நிமிட்டுனே அதுக்கு போய் வீணா கத்துது. எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது